ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அவர் டிஎன்பிசி ஸ்டடி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற ஜாப் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான சேலரி எவ்வளோ, டோட்டல் வேகன்சி எவ்வளோ, எத்தனை விதமான போஸ்ட் இருக்குது, எங்கேருந்து இந்த ஜாப் வந்திருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த தகவல் தெரியும், நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து ரிலீஸ் பண்ண ஜாப் நோட்டிஃபிகேஷன். எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராயப்பேட்டை சென்னை, அங்கே இருக்கிற அருள்மிகு சித்தி புத்தி விநாயகர் அண்ட் சுந்தரேஸ்வரர் திருக்கோயில், அங்கேருந்து அவங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தான் அவங்களுக்கு ஜாபும் இருக்க போது. என்றைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 19/10/2022 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 17/11/2022 லாஸ்ட் டேட்டு. அப்ளை பண்ணுறதுக்கு சாயங்காலம் 5:45 மணிக்குள்ளே நம்ம அனுப்பிச்சிடணும். இந்த பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் பற்றின ஒரு சில டீட்டெயிலும், இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு சில பிரிவுகளும் இருக்கும். சரிங்களா? அடுத்த ரெண்டாவது பேராக வந்து அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளை பண்ண ஆரம்பிக்கிற டேட்டு, லாஸ்ட் டேட்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது பேரால் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஒவ்வொரு வேகன்சியாக டீட்டெயிலாக பார்த்தலாம். அருள்மிகு சித்திபுத்த விநாயகர் மற்றும் சுந்தரேஸ்வரர் திருக்கோயில், ராயப்பேட்டை, சென்னை 14. வேலைவாய்ப்பு விண்ணப்பம் கோரும் விளம்பரம் அறிவிப்பு: சென்னை 14, ராயப்பேட்டை, அருள்மிகு சித்திபுத்தி விநாயகர் மற்றும் சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் கீழ்கண்ட விவரப்படியான காலிப்பணியிடங்களுக்கு தகுதியுள்ள இந்து மதத்தினை சார்ந்த நபர்கள் 19/10/2022 முதல் 17/10/2022 வரை அலுவலக நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5:40 வரை பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஃபஸ்ட்டு என்ன பொசிஷன் பார்த்தீங்கன்னா, கணினி இயக்குபவர். இதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 13,200 ரூபாயிலிருந்து 49,800 ரூபாய் தராக சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. தகுதிகள் பார்த்திங்கன்னா, அரசு நிறுவனம் அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தட்டச்சு செய்ய தெரிந்திருக்க வேண்டும். சரிங்களா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, மின் பணியாளர். இதுக்கான சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,600 ரூபாயிலிருந்து 39,900 ரூபா வரைக்கும் தராங்க. ஒரு வேகன்சி. இதுவும் பார்த்தீங்கன்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மின் தொழிற்பயிற்சி நிறுவனம், அதாவது ஐடிஐ, அதில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். மின் உரிமம் வாரியத்தில் பி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அர்ச்சகர். ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கும், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் பயிற்சி பெற்றிருக்கணும், சான்றிதழ் வச்சுருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 13,200 ரூபாயிலிருந்து 41,800 ரூபா வரைக்கும். இதே மாதிரி தான் ஓதுவர் இருக்குது. அதுக்கடுத்து சுயம்பாகி, மேலக்குழு, பகல் காவலர், இரவு காவலர், துப்புரவாளர். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும், அதிலிருந்து அதுக்கு சம்மந்தமான சான்றிதழ் கேட்குற வரைக்கும். ஸோ வேரியண்ட்டான குவாலிஃபிகேஷனோட போஸ்ட் இருக்குது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து கீழே ஒரு சின்ன டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது விண்ணப்பத்தார் 1/7/2022 அன்று 18 வயது முழுமையடைந்தவராகவும் 35 வயதுக்கு உட்பட்டவராகவும் இருந்தல் வேண்டும். ஸோ மினிமம் ஏஜ் 18, மேக்ஸிமம் 35. தரீங்களா? பணியின விவரங்களுக்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, நிபந்தனைகள் மற்றும் இதர விவரங்களை அலுவலக வேலை நேரங்களில் நேரில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதாவது இங்கே கொடுத்துருக்கிறது போக வேறு ஏதாச்சும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நேரில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவம் மற்றும் நிபந்தனைகள் hrce.in.government.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அதாவது அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் இதுதான். ஸோ இதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா நாமளே வந்து இந்த PDF-க்கான டைரக்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை தொட்டாலே அது உங்களை அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் பேஜ் அண்ட் இந்த PDF-க்கு கூட்டிகிட்டு போயிடும். சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் செயல் அலுவலர் அருள்மிகு சித்திபுத்தி விநாயகர் மற்றும் சுந்தரேஸ்வரர் திருக்கோயில், ராயப்பேட்டை, சென்னை 14 என்ற முகவரிக்கு வந்திருக்க வேண்டும். அட்ரஸ் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, செயல் அலுவலர் அருள்மிகு சித்திபுத்தி விநாயகர் மற்றும் சுந்தரேஸ்வரர் திருக்கோயில், ராயப்பேட்டை, சென்னை. இந்த முகவரிக்கு 17/11/2022 சாயங்காலம் 5:45 அவங்க கையில் போய் கிடைக்கிற மணி வச்சுருக்கணும். சரிங்களா? இல்லை நேரில் போய் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். இதுக்காக அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு, ஃபஸ்ட்டு இங்கே ஃபோட்டோ ஒட்டிடுங்க. உங்கள் பேர், அட்ரஸ்ஸு, உங்களோட கல்வி தகுதி, டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் எந்த சமயம், உங்களுக்கான கேஸ்ட் எது, சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கெல்லாம் சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். அதுக்கடுத்து முன்னுரிமை விவரம், இதர தகுதிகள் விவரம், தொலைபேசி, கைபேசி எண், விண்ணப்பிக்கும் பணியின் பெயர், மருத்துவச் சான்று,
காவல்துறை சான்று, அதுக்கப்புறம் அவங்களோட சைனு, இடம், நாள் போட்டு நீங்கள் அவங்க கையில் கிடைக்கிற மணி அனுப்பிச்சிட்டாலே போதும். ஸோ இங்கே என்னென்ன இங்கே அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி சான்றிதழ் நகல், டிசி அண்ட் மார்க் ஷீட்டு, வட்டாட்சியரால் வழங்கப்பட்டது ஜாதி சான்றி, குடும்ப அடையாள அட்டை நகல், அதுக்கடுத்து ப்ரியாரிட்டி சரி ஏதாச்சும் முன்னுரிமை கோரினீங்கன்னா நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட் வைக்கணும், ஆதார் அட்டை நகல், வேலைவாய்ப்பு பதிவு அட்டை நகல், அதை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணிவிட முடியாது, சுய விலாசமிட்ட ரூபாய் 25க்கான தபால் தலையுடன் கூடிய அஞ்சல் உரை சரிங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணுங்க. பொதுவாக இந்த மாதிரி வேலைகள்லாம் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஜெராக்ஸ் வைக்கும்போது செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு தான் வைக்கணும். அதுக்கடுத்து சுய விலாசமிட்ட 25 ரூபா ஸ்டாம்ப் போட்டுன ஒரு இது, அதாவது உங்களுக்கு கால் லெட்டர் அனுப்பணும் அப்படின்னா அவங்க இதில் தான் வச்சு அனுப்புவாங்க. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த தபால் தலையுடன் கூடிய உரையானவங்களை வைக்க சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.